இருப்பது விரைவு செய்திகள். திருச்சிராப்பள்ளி மாநகராட்சி சார்பில் எடமலைப்பட்டி புதூரில் மாதிரி உயர்நிலைப்பள்ளி கட்டிடம் கட்டும் கட்டுமான பணிகளை மாநில நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்தார். பின்னர் ஒருங்கிணைந்த பேருந்து நிலைய பணிகளை நேரில் சென்று ஆய்வு செய்தார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 90 கோடியே 90 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மாதிரி பள்ளி அமைக்கப்படுவதாக தெரிவித்தார். மேலும் பஞ்சப்பூர் ஒருங்கிணைந்த பேருந்து நிலைய பணிகளை விரைந்து முடிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமார் மற்றும் அரசுத்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். உத்தராகண்டில் G20 ஊழல் தடுப்பு பணிக்குழுவின் 2வது கூட்டம் இன்று தொடங்கியுள்ளது. தெஹ்ரி மாவட்டத்தின் நரேந்திர நகரில் நடைபெற்று வரும் இக்கூட்டத்தில் வெளிநாட்டு பிரதிநிதிகள் உட்பட பலரும் பங்கேற்றுள்ளனர். இந்த கூட்டத்தின் முக்கிய கருப்பொருளாக சர்வதேச ஊழல் தடுப்பில் பொறியியல் தொழில்நுட்பம் என்ற தலைப்பில் விவாதங்கள் மேற்கொள்ளப்படுகின்றன. இதற்கு தேவையான ஏற்பாடுகளை மாநில அரசு செய்துள்ளது. முன்னதாக ஜாலிகிரான் விமான நிலையத்திற்கு வந்த வெளிநாட்டு பிரதிநிதிகளுக்கு பாரம்பரிய இசை முழங்க சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. கள்ளச்சாராயத்தை ஒழிக்க தேவைப்பட்டால் கூடுதல் தனிப்படை அமைக்கப்பட்டு கண்காணிப்பு மேற்கொள்ளப்படும் என வேலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மணிவண்ணன் தெரிவித்துள்ளார். இன்று வேலூர் மாவட்ட கண்காணிப்பாளராக பொறுப்பேற்றுக் கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், போக்குவரத்து நெரிசலை குறைக்க அனைத்து விதமான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்றும் பொதுமக்கள் ஆலோசனைகளை வழங்கலாம் என்றும் கூறினார். CSIR அறிவியல் தகவல் தொடர்பு மற்றும் கொள்கை ஆய்வு மையம் சார்பில் மனநலம் மற்றும் நல்வாழ்வு குறித்த முகாம் நடைபெற்றது. பெண்கள் அறிவியலாளர்கள் சங்கத்துடன் இணைந்து நடத்தப்பட்ட இந்த கூட்டத்தை தொடங்கி வைத்து பேசிய ஆய்வு மையத்தின் இயக்குநர் ரஞ்சனா அகர்வால், தற்போதைய சூழலில் கார்பன் டை ஆக்சைடின் அடர்த்தி அதிகரித்து உடலில் ஹார்மோன்கள் வளர்சிதை மாற்றம் உள்ளிட்ட பிரச்சனைகளை மனிதர்களுக்கு ஏற்படுத்துகிறது. இதனால் மன உளைச்சல் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் ஏற்பட்டு குடும்பத்தையும் நண்பர்களையும் பாதிப்பதாக அவர் தெரிவித்தார். மேலும் இதனை எதிர்கொள்ளும் வகையில் சுற்றுச்சூழலுக்கு ஏற்ற தீர்வுகளை நாம் காண வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். மகாராஷ்டிர மாநிலம் புனேவில் உள்ள பர்னிச்சர் கிடங்கில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. அதிகாலை 4 மணிக்கு ஏற்பட்ட இந்த தீ விபத்தில் எவருக்கும் உயிர் சேதம் ஏற்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் மளமளவென பரவி வரும் இந்த தீயை கட்டுக்குள் கொண்டுவர 18 தீயணைப்பு வாகனங்கள் தீவிர முயற்சி செய்து வருவதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். தீ விபத்துக்கான காரணம் குறித்து உடனடியாக கண்டறிய முடியவில்லை என்றும் அதிகாரிகள் கூறினர்.